वेलकम टू हेल्थी फूड किचन नाम इनकी वरग अरसिय कुलिपणियार से अगर ना अलव सुल अर कप उलें और कप इटली अरसि रे कप वरग नहीं कप यूस पड़ी अंद कपे ए अर कप उ कप इटली अरसि रे कप वरग इत वो ना अवल एड़ी वालों ब्रउन सगपरस अवलचर रेपून अल्वक रेपून अल्वक तनिया ऊरा वें नम्बर तं ऊटी अलसबूद इतर नहीं अलसनिंगा रोम लेसा कुलेज होना आटोद सहते नहीं आटिकला ना अलसी रे मण नेर ऊरा वही रे मण नेर ना ऊरी नम्बर तनिया ऊरा वावल से ग्रैंडर ना नईस आटीरल उपटको अबल सगपल सेतें वेलकूट सेक वो पुलिपणिया वंदा वो वंदय देव वंदय पट्टी कुछ पुलिप सीक्रम रेल की वजह मुड़ा ना पटर अबल पटर नहीं वंदय नहीं पड़ी के मावு வந்து இந்த லிக்விட் அளவுக்கு நான் ஆட்டி இருக்கேன் கெட்டியா தான் ஆட்டி இருக்கேன் நீங்க வேணும்னா வெல்ல பாகு ஊத்தும் போது ரொம்ப தண்ணியா போச்சுனா உங்களுக்கு பனியாரம் ஸ்வீட் பனியாரம் எடுக்க வராது நான் வெல்லத்துக்கு போடல உப்பு மட்டும் தான் போடப் போறேன் நீங்க வேணும்னா ரெண்டும் போட்டுக்கலாம் அப்படி போடும்போது உப்பு வந்து கம்மியா போடணும் வெல்லத்துக்கு நாளைக்கு மாவு இது ரெண்டு எடுத்துக்க போறீங்கனா உப்பு கம்மியா போட்டுக்கணும் நான் எனக்கு வெல்லத்துக்கு எடுத்துக்கல அதனால நான் வந்து உப்பு கரெக்ட்டான அளவுக்கு நான் போட்டு நல்லா கலக்கி கிண்டி விட்டுறேன் மாவு வந்து அரை பாத்திரத்துக்கு இருக்கு இந்த அளவுக்கு இருக்கு இந்த அளவுக்கு இருக்கு 6 மணி நேரம் புளிக்க வைக்கணும் மாவு நல்ல மேலாக வந்துருச்சு நல்ல புளிச்சு வந்துருச்சு நாம இங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்ப நாம வந்து தாளிக்கிறதுக்கு வந்து வெங்காயம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நறுக்கி இருக்கேன் உங்க வீட்டு குழந்தைங்க வெங்காயத்தை பறக்குவாங்கனா நீங்க வெங்காயத்தை பறிச்சிட்டு கேரட் கூட போட்டுக்கலாம் रे कई वंगय चय नरक वजापल को नईसा नरक वजापू कारण पनिया आरी पेड़ का वलुतपोम हार्ड आगाम ना साफ्टर कैरट को पनिया ना क्रिस्पिया सूडा क्रिस्पिया आरी ना साफ्टर हार्डा ताली कड़ उ उल्द अर स्पून मण सटी कोई लेटा मण सटी वो नहीं ऊतमो ये तीर ये ऊतम नहीं अच्छी रोम का आरमच और कल வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கல வரைக்கும் அப்புறம் நம்ம கேரட் போடுவோம் நம்ம மாவுல தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துறோம் இப்போ இந்த வெங்காயத்துக்கு மட்டும்
மாவு எவ்வளவு கெட்டியா இருக்குன்னு பாருங்க. நம்ம கெட்டியா ஆட்டி வச்சிருக்கிறது காரணம், சில பேர் வெள்ளப்பாகு ஊற்றி ஸ்வீட் சேர்ப்பாங்க இல்லையா, வெள்ளப்பாகு சேர்க்கும் போது மாவு கெட்டியா இருந்தா தான் உங்களுக்கு நல்லா எடுக்க வரும். நான் வெள்ளப்பாகு இன்னைக்கு போடலை, காரப்பணியாரம் மட்டும்தான் போடுறேன். நான் பச்சை மிளகா சேர்க்காததுக்கு காரணம், எங்கள் வீட்டில் பச்சை மிளகா கடிபடுதுன்னு பிடிக்காதுன்றவாங்க. கார சட்னி வச்சுருக்கிறதுனால பச்சை மிளகாய் எனக்கு தேவையில்லைன்னு விட்டுட்டேன். நீங்கள் வேணும்னா பச்சை மிளகாய் நைஸாக நறுக்கி போட்டுக்கோங்க. இப்போ மாவு வந்து காரப்பணியாரத்துக்கு இவ்வளோ கெட்டியாக இருக்க தேவையில்லை, அது நல்லா எடுக்க வரும். அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம். நீங்கள் ஸ்வீட் போடணும்னா மாவை கெட்டியாக வச்சுக்கிட்டு கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு வெள்ளப்பாகு கெட்டியாக நல்லா காய்ச்சிக்கிட்டு அதை ஊற்றி நீங்கள் போடணும். நான் ராகி குடிப்பணியாட்டுக்கு நான் ஸ்வீட்டு காரம் ரெண்டுமே போட்டிருக்கேன். இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இந்த ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிருக்கேன். ரெண்டு ஸ்பூன் வந்து ஏழு பணியாரத்துக்கு ஊற்றியிருக்கேன். எண்ணெய் காயட்டும். ஏற்கனவே நான் வந்து இந்த ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் ஊற்றினேன். இப்போ இந்த ஸ்பூனால் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஸ்பூன் ஊற்றுறேன். குழிப்பணியாரம் மட்டும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து பொறுமையாக வேக விடணும். ஹை ஃப்ளேமில் வச்சு வேக விட்டிங்கன்னா கருகி போயிடும். கருகி போய் உள்ளே மொறுமொறுப்பாக இருக்காது. வேகட்டும். லோ ஃப்ளேமில் வேக விட்டால் பார்த்தீங்களா ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி வந்திருக்கு. லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. பணியாரம் ரெடி. நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த சிறுதானியங்களுக்கான அந்த மாவு வந்து அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரத்தில் சீக்கிரம் புளிச்சிடும். புளிக்கவும் ஐஸில் எடுத்து வச்சுருங்க. நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாக போடாதீங்க. ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா ஃப்ரீசரில் வைக்கணும் மாவை, சீக்கிரம் புளிச்சிடும் சிறுதானியங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.